அன்பான அனைவருக்கும் அன்பரின் அன்பான வணக்கங்கள். அன்புடையீர், இந்த வீடியோவும் ஒரு உன்னி முகுந்தன் புராண வீடியோவே. ஆம், மலையாளத்தில் சுரேஷ் கோபி குறித்த பதிவுகளை அந்த நல்ல மனிதனுக்காக, அவர் கொள்கைகளுக்கு அப்பாற்பட்டு, அவர் நடிப்புக்கு அப்பாற்பட்டு, ஒரு நல்ல மனிதன், பிறருக்கு உதவும் குணம் கொண்டவர் என்பதற்காக சுரேஷ் கோபி குறித்து பல பதிவுகள் வெளியிட்டுள்ளேன். அந்த வரிசையில் கேரளாவில் மாற்று மதத்தினராலும் பகுத்தறிவுவாதிகள் என்று கூறிக்கொள்ளுபவர்களாலும் வேட்டையாடப்பட்டும் கூட தன்னுடைய கொள்கையில் விட்டு மாறாமல் துணிந்து நிற்கின்றார் என்ற காரணத்திற்காக, நாம் ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக உன்னி முகுந்தன் பக்கம் நம் கவனம் திரும்பியது. உன்னி முகுந்தனின் மாளிகப்புறம் என்ற படம் குறித்து முதல் பதிவு போட்டிருந்தேன். அந்த பதிவின் போது அத்தமிழில் வர இருக்கின்ற மாளிகப்புறம் படத்தின் ட்ரெய்லரையும் போட்டிருந்தேன். அந்த ட்ரெய்லருக்கு காப்பிரைட் கிளைம் இருக்கிறது என்ற போதும் கூட பிரச்சனையானாலும் பரவாயில்லை என்று போட்டேன், மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக. அதிகம் ஓடவில்லை என்பது வேறு கதை. இருப்பினும் அந்த மாளிகப்புறம் படம் என் மனதில் நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. சபரிமலைக்கு இதுவரைக்கும் செல்லாதவர்களுக்கு அந்த படத்தை பார்க்கும் போது சபரிமலை செல்ல வேண்டும், ஐயன் ஐயப்பனை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுவது இயற்கை. அதேபோல பல ஆண்டுகளுக்கு முன்னால் சபரிமலைக்கு சென்றவர்களுக்கு மலரும் நினைவுகளை தூண்டிவிடும் என்றும், அடிக்கடி மாதா மாதம் வருடா வருடம் சபரிமலைக்கு செல்பவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை சபரிமலைக்கு பயணித்த அனுபவத்தை கொடுக்கும் அற்புதமான படம். இந்த படத்தில் சபரிமலைக்கு வேடமணிந்து மலைக்கு போகின்றார் என்ற காரணத்திற்காகவும், சங்கீ என்று முத்திரை குத்தப்பட்ட உன்னி முகுந்தன் கதாநாயகனாக நடித்தார் என்ற காரணத்திற்காகவோ, படத்திற்கு மாளிகப்புறம் என்று ஹிந்து பெயர் வைத்த காரணத்திற்காகவோ சில இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பினரும், பல இஸ்லாமியர்கள் படத்தை பார்த்துவிட்டு அருமை என்று பாராட்டினார்கள், சில இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பினராலும் சில கம்யூனிஸ்ட் தலைவர்களாலும் எதிர்ப்பு கிளம்பியது. படம் பார்த்து நன்றென்று சொன்ன இந்திய கம்யூனிஸ்ட் நிர்வாகி தாக்கப்பட்டதும் அவர் கடை சூறையாடப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் தமிழகத்தில் பல நடிகர்களுக்கும் கதாநாயகர்களுக்கும் இல்லாத முதுகெலும்பு, தான் நம்பிய ஒன்றை ஆணித்தனமாக சொல்ல துணிந்த உன்னி முகுந்தன் மிகவும் பாராட்டுக்குரியவர். கதாநாயகன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமானவர். இந்த படத்தில் நான் கதை பற்றி பேசவில்லை, படம் பற்றி பேசவில்லை. உன்னி முகுந்தன் என்ற நடிகர் முதுகெலும்புடன் நிமிர்ந்து நின்று தன்னுடைய கொள்கைகளில் எங்கும் மாறாமல் இருந்ததை பற்றி பேசுகிறேன். தமிழகத்தில் சிலர் படம் எடுத்து அந்த படத்துக்கு எதிர்ப்பு வந்தபோது, ஐயோ நான் வெளிநாடுக்கு செல்லப் போகிறேன், தமிழகத்தை விட்டே பாரதத்தை விட்டே ஓடப் போகிறேன் என்றெல்லாம் சொன்ன நாயகர்கள் இருக்கிறார்கள். ஒரு படத்திற்கு பாடல் எழுதிவிட்டு குறிப்பிட்ட மதத்தினரிடமிருந்து எதிர்ப்பு கிளம்பியதால் அந்த படத்தின் பாடல் வரியை மாற்றிக் கொடுத்த கவியை கவிஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஏற்கனவே மேப்படியான் என்ற படத்தில் நடித்த உன்னி முகுந்தன் அந்த படத்தில் சேவா பாரதியின் ஆம்புலன்ஸ் உதவிக்கு வருவது போல் காட்டியதற்காக சங்கி என்று முத்திரை கொடுத்தப்பட்டார். கிறிஸ்தவ நிறுவனங்களின் ஆம்புலன்ஸ்கள் வருவதாக காட்டினால் பாராட்டுவார்கள். சேவா பாரதி தன்னலமற்ற தொண்டு செய்கின்ற நிறுவனம், அந்த நிறுவனத்தின் ஆம்புலன்ஸ் அந்த படத்தில் வருகிறது என்பதற்காக அந்த படம் எதிர்ப்புக்குள்ளானது படத்தை தோற்கடிக்க வேண்டும் என்று இடதுசாரிகள் முயன்றார். அப்போது முத்திரை குத்தப்பட்டது சங்கி முத்திரை உன்னி முகுந்தனுக்கு. அடுத்த படத்திலும் அந்த முத்திரை தொடர்கிறது. இந்த படம் வெளிவந்த பின்னர் பலரும் படத்தை பார்த்தார்கள், பாராட்டினார்கள். படத்தை பார்த்த தாய்மார்கள் கண்ணீர் வடித்தார்கள். நடிகர் ஜெயராம் சொன்னார், இந்த படத்தை பார்த்தபோது என் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வந்தது. மலையாளத்தில் இந்த படத்தின் முன்கதை பற்றி மம்முட்டி பேசியிருப்பார். தமிழில் இந்த படம் வரும்போது எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அருமையாக இருக்கும் என்று சுரேஷ் ஜெயராம் தெரிவித்தார். இப்படி ஜெயராம் அந்த படத்தை பார்த்து அழுததாக தெரிவித்தார். தான் மிகவும் விரும்புகின்ற சபரிமலை ஐயப்பனை பார்த்த ஒரு உணர்வு அந்த படத்தில் தனக்கு கிடைத்ததாக தெரிவித்தார். மம்முட்டி படத்தை பார்த்தார். மம்முட்டியை சந்தித்த உன்னி முகுந்தன் மம்முட்டியின் காலை தொட்டு வணங்கி குருவின் ஸ்தானத்தை தொட்டு வணங்கினார். அவர் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம், கவலைப்படாதே என்று தட்டி கொடுத்தார். அவர் கம்யூனிஸ்ட்வாதியாக இருந்தால் கூட மோகன்லால் பாராட்டினார் படத்தை.
பினராயி விஜயன் இருக்கும் இடத்திற்கும் சென்றார், வாழ்த்து பெற்றார் உன்னி முகுந்தன். எந்த இடத்திலும் தன் படத்தில் தான் வைத்த காட்சிகள் தவறு தவறாக வந்துவிட்டது என்றெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. அங்குதான் நான் அவரை பாராட்ட விரும்புகிறேன். மிகப்பெரிய ஹிந்துத்துவ தீவிரவாதி என்று முத்திரை குத்தப்படுகின்ற வல்சன் தில்லங்கேரியையும் சந்தித்தார். அவர் முன்னால் நின்றும் பேட்டியடித்தார், அவருடனும் செல்ஃபி எடுத்துக் கொண்டார். வல்சன் தில்லங்கேரி, சபரிமலை போராட்டம், சபரிமலையில் பெண்கள் அனுமதிப்பது என்ற பெயரில் கேரள அரசு நடத்திய குத்துகளுக்கு எதிராக களமிறங்கி போராடி வெற்றியை கண்டெடுத்தவர் வல்சன் தில்லங்கேரி. திப்பொரு பேச்சாளர். அந்த வல்சன் தில்லங்கேரியையும் சந்தித்தார். படத்தில் அளித்த சிறுவர் சிறுமிகளை அவருடன் விட்டு படம் எடுக்க வைத்தார். ஆக மம்மூட்டியையும் சுரேஷ் ஜெயராமையும் மோகன்லாலையும் பினராயி விஜயனையும் வல்சன் தில்லங்கேரியும் சந்தித்த போதும் கூட எந்த இடத்திலும் தன்னுடைய கொள்கை பிடிப்பை விட்டுக் கொடுக்காமல், தன் படத்தில் தான் தவறுதலாக சில காட்சிகளை வைத்து விட்டு என்று சொல்லாமல், தன்னுடைய படத்தின் பெருமையை அத்தனை இடங்களிலும் ஒன்று போல் பேசினார். சிலரை போல மேடைக்கு மேடை மாற்றி பேசாமல், இது என்னை உன்னி முகுந்தன் பால் மிகவும் ஈர்த்தது. இன்று தேசத்தின் பெருமையை உலகறிய செய்ய பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. உலகளாம் சென்று பாரதத்துக்கு எதிரான பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து வருகிறார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். பாதுகாப்பு விஷயத்தில் துணிந்து நின்று நடவடிக்கை எடுத்து வருகிறார் நம்முடைய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். உள்துறை என்பதற்கு ஒரு அமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் என்று உதாரணம் காட்டி வருகிறார் அமித்ஷா. காவி அணிந்தாலும் ஒரு துறவி எவ்வளவு சிறப்பாக ஆட்சி அமைக்க முடியும் முதல்வராக என்று நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறார் யோகி ஆதித்யநாத். இப்படி இந்த தேசத்தை அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றதற்காக தலைவர்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற ஐயா உன்னி முகுந்தன் அவர்களை உங்களை போன்றவர்கள் நம்முடைய தேசத்தின் பண்பாட்டின் பெருமைகளை தொடர்ந்து கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த தேசத்தின் பொய் வரலாறுகள், அடிமை வரலாறுகள் மாற்றப்பட்டு தேசத்தின் வீர வரலாறுகள் பிள்ளைகளுக்கு பாடமாக்கப்பட முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்ற வேளை, இதே போன்ற சினிமாக்களின் மூலமாக நமது பண்பாட்டு பெருமைகளையும் கலாச்சாரத்தையும் நாம் பரப்ப வேண்டும். மகிழ்ச்சிக்குரிய விஷயம், கனடாவில் வெளிவந்த காந்தாரா பண்பாட்டின் பெருமையை உணர்த்தியது, எல்லா இடங்களிலும் வெற்றி பெற்றது. ஆர்ஆர்ஆர் மிகவும் சிறப்பாக வெற்றி பெற்றது. இன்று பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் உங்கள் மாளிகைப்புறம் வெற்றி பெற்று ஓடுகிறது என்று சொன்னால், உங்களுக்கு எதிரான அத்தனை பொய் பரப்புரைகளையும் பொய் பிரச்சாரங்களையும் சங்கி என்ற முத்திரையையும் தகர்த்தெறிந்து மக்கள் தியேட்டருக்கு வந்திருந்து படத்தை உற்சாகமாக பார்த்துவிட்டு கண்கள் கலங்கி வெளியே வருகிறார்களே, அனைவரும் சொல்லும் ஒரே வார்த்தை சிறப்பான படம். உன்னி முகுந்தன் சங்கி என்பது அங்கு மறந்துவிட்டது. உன்னி முகுந்தன் பற்றிய தவறான பிரச்சாரங்கள் அடிபட்டு போயிட்டு படத்தின் கதை நிற்கிறது, பட பேசிய உண்மை நிற்கிறது. ஆகவே உண்மையை துணிந்து படம் எடுத்தால் என்றும் வெற்றி கிடைக்கும் என்பதற்கு இது உதாரணம். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.